சாத்தூரில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், இந்த வெடிவிபத்து எப்படி நடந்தது, மேலும் யாருக்கெல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கிறது, விவரங்கள்? பனையடிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த பனையடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் என்பவருக்கு சொந்தமான ஜெயதர்ஷினி பட்டாசு தொழிற்சாலையில் வழக்கம் போல் காலை 7 மணிக்கு பட்டாசு தொழிற்சாலையின் பணியாளரான கண்டியாபுரத்தைச் சேர்ந்த சண்முகராஜ் என்பவர் பட்டாசு தயாரிக்கும் பணியாளர்களுக்கு மருந்து கலப்பதற்காக பணிக்கு காலையில் சென்றுள்ளார். அப்போது மருந்து கலக்கும் போது மருந்தில் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டது. இதையடுத்து தகவல் அறிஞ்ச 7000 மற்றும் கம்பக்கோட்டை தீயணைப்பு துறையினர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க. இதில் ஒரு அறை மட்டும் தரைமட்டமாகியுள்ளது. இந்த விபத்துல வந்து சண்முகராஜ் அந்த மருந்து கலக்கும் பணியில் ஈடுபட்டவர் வெடிவிபத்தில் சிக்கி உடல் சிதறிய நிலையில உயிரிழந்தனர். இதையடுத்து அவரை வந்து அந்த உடலை மீட்ட 7 மணி போலீசார் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து 7:30 போலீஸுக்கு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.